Daily. Taste the Daily. மிருகங்களின் ராஜாக்கள் என்று சிங்கங்கள் அழைக்கப்படுகிறது. மனித சமூகத்தில் வீரத்தின் அடையாளமாக இந்த விலங்கினம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிங்கங்களை அழிவின் விளிம்பில் இருந்து பாதுகாக்கவும் வாழ்வாதாரம் வளர்ச்சியை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் உலக சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 10 கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காடுகளின் ராஜாக்கள் என்று அழைக்கப்படும் சிங்கங்கள் அரிமா என்றும் அழைக்கப்படுகிறது. மனித சமூகத்தில் வீரத்தின் அடையாளமாக சிங்கத்தை குறிப்பிடுவர். இதன் கர்ஜனை 8 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் என்றும் 114 டெசிபலை எட்டும் என்றும் கூறுகின்றனர். 1 மணி நேரத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை ஓடும் வலிமை கொண்ட இவை 36 அடி உயரம் வரை குதிக்கும் திறன் கொண்டது. சிங்கங்கள் தண்ணீரில் நீந்துகின்ற போது மிக திறமையாக நீந்தும். பொதுவாக ஆண் சிங்கம் 150 முதல் 250 கிலோ எடையும் பெண் சிங்கங்கள் 120 முதல் 150 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. பெண் சிங்கங்கள் 160 முதல் 184 சென்டிமீட்டர் நீளமும் ஆண் சிங்கங்கள் 184 முதல் 208 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். தென்மேற்கு ஆப்பிரிக்க சிங்கம், வடகிழக்கு காங்கோ சிங்கம், தென்கிழக்கு சிங்கம், காட்டுமிராண்டி சிங்கம், கிழக்கு ஆப்பிரிக்க சிங்கம், ஆசிய சிங்கம் என 26 அங்கீகரிக்கப்பட்ட சிங்க வகைகள் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்ததாகவும் ஆனால் தற்போது 11 இனங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிங்கங்கள் அதிகமாக காட்டெருமை, ஆப்பிரிக்க எருமை, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். அப்படிப்பட்ட சிங்கங்களுடைய வாழ்விடம் என்பது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் மட்டுமே உள்ளது. ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் சிங்கங்கள் வாழ்ந்ததாகவும் ஆனால் இன்று 20,000 சிங்கங்கள் மட்டுமே உள்ளதாகவும் புள்ளி விவரம் கூறுகிறது. 2015 இந்தியாவினுடைய கணக்கெடுப்பினுடைய புள்ளி விவரப்படி 523 சிங்கங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. 2020 674 அதன் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. குறிப்பாக சிங்கங்களின் அழிவு பற்றி 100 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சக்கணக்கில் வாழ்ந்த ராஜாவிடம், ராஜா, இன்னும் 100 ஆண்டுகளில் உங்கள் இனம் அழிந்து போய் 30,000 பேர்தான் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அந்த ராஜா உடனடியாக சொன்னவருக்கு மரண தண்டனை தான் விதித்திருப்பார். அந்த அளவிற்கு அவர் பொங்கி எழுந்திருப்பார். ஆனால் காட்டில் வசிக்கும் ராஜாக்களான சிங்கங்களின் நிலை அந்த அளவிற்கு துயரமாகத்தான் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 உலக சிங்கங்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது சிங்கங்களின் பிறந்த நாளையோ அவற்றின் அபரீத வளர்ச்சியையோ கொண்டாடுவதற்கான நாளாக இல்லை. மாறாக அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கும் சிங்கங்களை மீட்டெடுக்க, அந்த உயிரை பாதுகாக்க, விழிப்புணர்வை ஏற்படுத்த, காடுகளை அழிக்காமல் இருக்க 2013 முதல் பிக் கேட் ரெஸ்கியூ என்னும் சரணாலயத்தாலும் பெரெக் மற்றும் பெவர்லி ஜோபார்ட் ஆகியோரால் இந்த தினம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் அழிந்து வரும் உயிரினங்களில் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் அழிந்து வரும் சிவப்பு பட்டியலில் சிங்கம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் வனவிலங்கு சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன. மேலும் மத்திய பிரதேசம் மாதவ் தேசிய பூங்கா, ராஜஸ்தான் சீதா மாதா வனவிலங்கு சரணாலயம், முகுந்தா ஹில்ஸ் புலிகள் காப்பகம், காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம், கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் என வறண்ட காடுகள், புல்வெளிகள் மற்றும் கரடுமுரடான மலைகளுக்கு மத்தியில் சிங்கங்கள் சுற்றித் திரியும் ஒரு சரணாலயமாக இது விளங்குகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் சிங்கங்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. காடுகளுக்கு ராஜாவானாலும் அழிந்து வரும் இடங்களில் சிங்கமும் இடம் பிடித்திருக்கிறது. எனவே உலக சிங்க தினத்தில் அதனை பாதுகாக்க உறுதி ஏற்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.